வெல்கம் பேக் டு மை சேனல் ஸ்ரீ அக்ஷயா நிவாசம். குளிர்காலம் ஆரம்பிச்சிருச்சுங்க. இந்த டைமில் கிளைமேட் மாறவும் நமக்கு சளி பிடிக்க ஆரம்பிக்கும். இந்த டைமில் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த ரால் கிரேவி செஞ்சு கொடுங்க. சாப்பாட்டோடு வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். சாப்பாடு ரசம் இந்த ரால் கிரேவி வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இட்லி தோசைக்குமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுட்டு ஒரு 5 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் சேர்த்து இந்த கிரேவி செய்யும்போது நல்ல ஒரு ஃப்ளேவராகவும் இருக்கும், நல்ல ஆரோக்கியமாகவும் இருக்கும். எண்ணெய் நல்லா சூடானதும் 4 பல் பூண்டு பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. பெருஞ்சீரகம் 1 ஸ்பூன் அளவு சேர்த்துட்டு ரெண்டும் நல்லா பொரியட்டும். இப்போது நான் 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்தெல்லாம் சேர்த்துட்டு வெங்காயம் வதங்கிறதுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு வெங்காயம் வந்து கண்ணாடி பதம் வர்ற அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க. நீங்கள் இன்னும் ஸ்ரீ அக்ஷயா நிவாசம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும்போது ஆளுங்கிற பெல் பட்டனோட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும். ஒரு சின்ன தக்காளி பொடியாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். நல்லா பழுத்ததாக எடுத்துக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு தக்காளி இல்லை சேர்க்க விருப்பம் இல்லை அப்படின்னா தக்காளியை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. தக்காளிக்கு பதில் லாஸ்ட்டில் ஒரு பொருள் சேர்க்க சொல்கிறேன், அதை சேர்த்து நீங்கள் செஞ்சுக்கோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. வெங்காயமும் தக்காளியும் நல்லா மசிகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ நல்லா மசிஞ்சிருச்சு. இந்த டைமில் 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு பச்சை வாசனை போக நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்கும்போது லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை வதக்கி விட்டுக்கோங்க. 5 நிமிஷம் வதங்கினதுக்கப்புறம் மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்துட்டு ஹோம்மேட் கரம் மசாலா 2 ஸ்பூன் அளவு நான் சேர்த்துருக்குறேங்க. மிளகாத்தூள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. இந்த கிரேவியை பொறுத்த வரைக்கும் மிளகாத்தூள் கொஞ்சம் எப்பவும் நீங்கள் சேர்க்குற அளவை விட 1 பிஞ்ச் அளவு தூக்கலாக சேர்த்துக்கோங்க. 2 ஸ்பூன் அளவு மல்லித்தூள் சேர்த்துருக்குறேங்க. மிளகாத்தூள் ஏன் நான் 1 தூக்கலாக சேர்க்க சொன்னேன் அப்படின்னா, அந்த இறால் வந்து வெந்து வரும்போது ஒரு இனிப்புத்தன்மை வரும். நீங்கள் காரம் கொஞ்சம் ஜாஸ்தியாக சேர்த்துனீங்கன்னா தான் கிரேவி வந்து நல்லா கரெக்டான பக்குவத்துக்கு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இல்லைன்னா கொஞ்சம் இனிப்புத்தன்மையாக வந்துடுங்க. மிளகுத்தூள் 1 ஸ்பூன் அளவு சேர்த்துருக்குறேன். சேர்த்துட்டு நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சு அந்த மசாலாவை பிரட்டி விடுங்க. இப்போ நம்ம கழுவி வச்ச இறாலை சேர்த்துடலாம். 1/2 கிலோ இறால் வந்து கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருந்தேங்க. சேர்த்துட்டு நல்லா மசாலாவோட பிரட்டி விடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள். வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்ல மறக்காதீங்க. தொடர்ந்து ஸ்ரீ அக்ஷயா நிவாசம் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது ஆளுங்கிற பெல் பட்டனோட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா அந்த மசாலாலாம் நல்லா அந்த இறாலோட கலந்து வர மாதிரி பிரட்டி விட்டுக்கோங்க. 1-3 நிமிஷம் இந்த மாதிரி பிரட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்து வேக வச்சுக்கலாம். தண்ணி நிறையா சேர்க்க வேண்டாங்க. 1/4 டம்ளர் அளவுக்கு மாத்திரம் தண்ணி சேர்த்து வேக வச்சுக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு நல்லா ஒன்று போல் கலந்து விட்டுக்கோங்க. 1-5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு கொதிக்க விட்டுக்கோங்க. நான் வந்து 1/4 ஸ்பூன் தேங்காய் துருவி எடுத்துருக்கிறேன். அதில் 1 ஸ்பூன் அளவு கசகசா சேர்த்துருக்குறேன். சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துருக்குறேங்க. இப்போ மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இந்த கிரேவியை நல்லா கொதிக்க விடுங்க. கிரேவியை 5 நிமிஷம் கொதித்ததுக்கப்புறம் சப்போஸ் நீங்கள் தக்காளி சேர்க்கலை அப்படின்னா 1/2 முடி எலுமிச்சைப்பழ சாறு சேர்த்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. கொத்தமல்லி தலை சேர்த்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. எலுமிச்சைப்பழ சாறு சேர்த்ததுக்கப்புறம் நீங்கள் கிரேவியை கொதிக்க விடக்கூடாது. அப்படி கொதிக்க விட்டிங்கன்னா ஒரு மாதிரி கடுத்தால் ஆயிரும், டேஸ்ட் இருக்காது. நான் வந்து தேங்காய் அரைச்சி அதை நான் சேர்த்துக்கிறேன். 4 ஸ்பூன் அளவுக்கு துருவின தேங்காயில் 1 ஸ்பூன் அளவு கசகசா சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துருக்கிறேன். அரைச்சிட்டு நல்லா கொஞ்சமாக மிக்சி ஜாரில் தண்ணி சேர்த்து அலசி தேங்காயோடு சேர்த்துருக்குறேன். நல்லா 5 நிமிஷம் ஆனோன்னா எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக கிரேவி ரெடியாகி வந்துருச்சுங்க. இந்த ஸ்டேஜில் மல்லித்தலை தூவிட்டு நம்ம கிரேவி சர்வ் பண்ண வேண்டியதுதான். சாதத்துக்கும் இட்லி தோசை சப்பாத்திக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக உள்ள ரால் கிரேவி ஸ்பைஸியாக ரெடி பண்ணியாச்சு. நீங்களும் செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஸ்ரீ அக்ஷயா நிவாசம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ நல்லா தேங்காய் சேர்த்ததுக்கப்புறம் கிரேவி கொதிச்சு ரெடி ஆயிடுச்சு. சர்வ் பண்ண வேண்டியதுதான்.
மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.